கோதுமை பரோட்டா செய்ய ரெண்டு முட்டை எடுத்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீனி தேவையான அளவு உப்பு முட்டை ஜீனி உப்பு எல்லாம் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அரை கிலோ கோதுமை மாவு எடுத்துருக்கேன் இது கடை மாவு இல்லை ரேஷனில் வாங்கின கோதுமை தான் அரைச்சி வச்சுருக்கேன் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவை நல்லா பிசிஞ்சிக்கலாம் இது வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசையாமல் சப்பாத்தி மாவோட கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி நம்ம மாவு பிசைஞ்சிக்கணும் அப்போ தான் லாஸ்ட்டாக இழுத்து தேக்க வரும் நமக்கு அதுக்காக கொஞ்சம் தண்ணியாக பிசைஞ்சிக்கணும் மாவு இந்த அளவுக்கு பிசைஞ்சதுக்கப்புறம் திரும்ப திரும்ப ஒரு இருபது நிமிஷத்துக்கு மாவை பிசைஞ்சிகிட்டே இருக்கணும் மாவு நம்ம எந்தளவுக்கு நல்லா பிசைகிறோமோ அளவுக்கு பரோட்டா நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நமக்கு இப்போ பேடா பிடிச்சிக்கலாம் பரோட்டாவுக்கு மாவை உள்ள த தள்ளி தள்ளி பேடா பிடிக்கிற மாதிரி தான் பேடா பிடிக்கணும் உள்ள தள்ளி தள்ளி பேடா பிடிக்கிறப்ப ஒரு மாதிரி கிராக்காக இருக்கும் அதை நல்லா நம்ம சேஃபாக உருட்டிக்கலாம் இது மாதிரி நல்லா சேஃபாக உருட்டிக்கலாம் எல்லாம் ஆயில் விட்டு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம் எல்லா இடத்துலையும் ஆயில் படுற மாதிரி நல்லா ஊற்றிக்கலாம் இப்போ இதை ஒரு ஈர துணி போட்டு மூடி வச்சிடலாம் மாவு ஊறிடுச்சு இப்போ எடுத்து தேய்க்க ஆரம்பிச்சிடலாம் இது மாதிரி கல்லில் தான் நான் தேய்க்கிறேன் கட்டையில் தேய்க்கல மெது மெதுவாக அப்படி தேய்ச்சி இழுத்து இழுத்து தேய்ச்சிங்கன்னா நல்லா பரோட்டா மாவு சைஸ்க்கு வந்துடும் இது அப்படியே மெதுவாக எடுத்து சுற்றிக்கலாம் மைதா மாவு அப்படின்னா கொஞ்சம் டக்குன்னு எடுக்க வந்துடும் கோதுமை மாவுங்கிறப்ப கொஞ்சம் மெதுவாக தான் நம்ம எடுக்கணும் இது மாதிரி சுற்றிக்கிட்டு மாவு தேய்ச்சிக்கலாம் போட்டா போட்டுடலாம் போட்டுறலாம் எண்ணெய் ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம் எண்ணெயை கொஞ்சம் கூடவே ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம் மை பரோட்டா ரெடி ரெடியிடுச்சு பாரு லேயர் லேர்லேராக பரோட்டா மாதிரியே நமக்கு கிடச்சிருக்கு நான் இன்றைக்கி மாவு வந்து ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஊற விடலை பசங்களுக்கு ஸ்கூலுக்கு லேட் லேட்டாகிடுச்சு அப்படின்னு நான் பதினஞ்சு நிமிஷத்துலேயே மாவு எடுத்துட்டேன் அதுலேயே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் செய்கிறப்ப ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு செஞ்சு பாருங்கள் இன்னும் நல்லா வரும் மைதா பரோட்டா மாதிரியே நமக்கு சாஃப்டாக கிடச்சிருக்கு பாருங்கள் இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க வீடியோவில் ஏதாவது நிறை குறைகள் இருந்தால் சொல்லுங்கள் ஒரு நல்ல டிஷ்ஷோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்